வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்வல் ஸ்டுடியோஸோட 15வது படமா ரிலீஸ் பண்ணப்பட்ட கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி வால்யூம் 2 படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட்ஸ் ஆன் மார்வல் மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல கார்டியன்ஸ் சோவரின்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு பெர்ஹார்ட் பிளானட்ல கிராஷ் ஆகுறாங்க. அங்க பீட்டரோட அப்பா ஈகோ வந்து பீட்டர் கமோரா அண்ட் ட்ராக்ஸ் அவரோட பிளானட்டுக்கு கூப்பிட்டு போறாரு. ரேவஞ்சஸ் யாண்டுக்கு ஆப்போசிட்டா மாற நெபுலா யாண்டுவோட ஃபின் கண்ட்ரோலரை உடைச்சிடுறாங்க. இதான் போன பார்ட்ல நடந்துச்சு. சரி வாங்க, இப்ப நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சி வால்யூம் 2 படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை பார்க்கலாம். ஈகோவோட ஷிப் அவரோட பிளானட்க்கு வந்து சேருது. ஈகோவோட பிளானட் பார்க்கவே செம்ம அழகா இருக்கு. அந்த பிளானட் எர்த்தோட 3 அளவுக்கு கூட பெருசு இல்லை. ஆனா இந்த பிளானட் முழுசும் ஈகோக்கு மட்டும்தான் சொந்தமானது. அடுத்து எல்லாரும் ஈகோவோட பேலஸ்க்கு போறாங்க. கமோரா நீங்க யாருன்னு ஈகோட்ட கேக்குறாங்க. ஈகோ அவர் ஒரு செலஸ்டியல்னு சொல்றாரு. ஈகோக்கு அவர் எப்படி கிரியேட் ஆனாருன்னு கரெக்டா தெரியல. முதல்ல காஸ்மோஸோட ஃபிளிக்கரிங்கால ஈகோவோட பிரெயின் ஃபங்க்ஷன் உருவாச்சு. பல மில்லியன் வருஷங்களா அவரை சுத்தி உள்ள மாலிகூல்ஸ் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த ஈகோ பிளானட்டா ஃபார்ம் ஆனாரு. அதுக்கு மேல பல லேயர்ஸையும் உருவாக்குனாரு. அந்த பிளானட்ல தான் இப்ப எல்லாருமே இருக்காங்க. ஈகோக்கு அதோட நிறுத்த தோணல. யூனிவர்ஸ்ல மத்த உயிரினங்கள் இருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. அதனால ஈகோ அவருக்குன்னு ஒரு பயாலஜிக்கல் பாடியை உருவாக்குறாரு. லைஃப் ஃபார்ம்ஸ் தேடி அவரோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு. எர்த்ல முதல் லைஃப் ஃபார்ம் மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் தான் மெரிடித்தும் ஈகோவும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈகோ மெரிடித்தை ரொம்ப லவ் பண்ணதா சொல்றாரு. அப்புறம் மெரிடித்தும் பிரெக்னன்ட் ஆனாங்க. ஈகோ ஒரு ஹியூமன் இன்ஃபினிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணி உயிரோட இருந்தானு கேள்விப்பட்டதும் அது பீட்டர்னு தெரிஞ்சுதான் வந்திருப்பாரு. அடுத்து யாண்டுவோட ஷிப்பை காட்டுறாங்க. அங்க குரூட் அண்ட் யாண்டுவெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. யாண்டுவோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாரையுமே ஷிப்ல இருந்து வெளில தள்ளி கொள்றாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க பேரை கொண்டுட்டாங்க. இப்ப டேசர் ஃபேஸ் தான் ரேவஞ்சஸோட கேப்டனா இருக்காரு. ராக்கெட் டேசர் ஃபேஸ்ன்ற பேரை கேட்டு செம்மையா சிரிக்கிறாரு. ராக்கெட் டேசர் ஃபேஸ்லாம் ஒரு பேரான்னு சொல்லி செம்மையா கலாய்க்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே டேசர் ஃபேஸை பார்த்து அவரோட க்ரூவுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப டேசர் ஃபேஸ் ராக்கெட்டை கொல்ல பார்க்க அதை நெபுலா தடுத்து ஹை பிரீஸ்டர்ஸ் அவங்க கையாலேயே ராக்கெட்டை கொல்ல ஆசைப்படுவாங்க. யாண்டு மேல க்ரீ கவர்மெண்ட்டும் பவுண்டியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல 10% அவங்களுக்கு வேணும்னு கேக்குறாங்க. கிராகில் நெபுலாக்கு புது கையை கொடுத்துட்டு அவங்க ஈகோ பிளானட்டுக்கு போக ஷிப்பையும் கொடுக்குறாங்க. தானோஸ் நெபுலான் கமோராக்கு சின்ன வயசுல இருந்தே பிராக்டிஸ் மேட்ச் வைப்பாரு. அப்ப நெபுலா தோத்த ஒரு வாட்டியுமே அவங்களோட பாடி பார்ட்ஸ் மிஷினா மாத்திருப்பாரு. கமோரா ஒரு பேட்டிலையுமே நெபுலாவை வின் பண்ணிட்டே தான் இருந்திருப்பாங்க. அதனால நெபுலா அவங்க சிஸ்டரை கொண்டுட்டு அவங்க 10% ஆல ஒரு வார்ஷிப்பை வாங்கி தானோஸ பீஸ் பீஸா செதைச்சு கொள்ள போறேன்னு சொல்றாங்க. அடுத்து ஈகோ மெரிடித்காக ஒரு சிலையை செஞ்சு வச்சிருக்காரு. மெரிடித் எப்பவுமே பீட்டரோட அப்பா ஸ்டார்ஸ்ல இருந்து வந்ததா சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு பிரெயின் கேன்சர் இருந்ததால யாருமே அதை நம்பல. பீட்டர் ஏன் அம்மாவை தனியா விட்டுட்டு வந்தீங்கன்னு ஈகோட்ட கோவப்படுறாரு. ஈகோ இந்த பிளானட்டை விட்டுட்டு ரொம்ப நாள் வெளில இருந்தா அந்த ஃபார்ம் அப்படியே மறைஞ்சிடும் சொல்றாரு. ஈகோ நான் தப்பு பண்ணிட்டேன் தான், என்னை மன்னிச்சுடு. இந்த பிளானட்ல நீ அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஈகோ இந்த பிளானட்டோட லைட் உனக்குள்ளயுமே இருக்குன்னு சொல்றாரு. ஈகோ பீட்டரை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி அந்த பிளானட்டோட சென்டரை உணர சொல்றாரு. பீட்டருக்கும் அந்த பவர் ஒர்க் ஆகுது. பீட்டர் ஈகோ சொல்றதை கேட்டு கேட்டு அந்த லைட் எனர்ஜியை ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்து பால் மாதிரி மாத்துறாரு. அதை வச்சு பீட்டரும் ஈகோவும் பால் மாதிரி தூக்கி போட்டு ஜாலியா விளையாடுறாங்க. ஈகோ மேண்டிஸ் அவங்க பிளானட்ல லார்வா ஸ்டேட்லயே கண்டுபிடிச்சு இங்க எடுத்துட்டு வந்து வளர்த்துட்டு இருக்காரு. டிராக்ஸ் அவரோட பொண்ணை பத்தி யோசிச்சு ரொம்ப
ஃபீல் பண்றாரு. அப்ப மேண்டிஸ் டிராக்ஸத்தோட அவங்களால அந்த பெயினை தாங்கவே முடியல. திடீர்னு மேண்டிஸ் டிராக்ஸ்ட ஏதோ சொல்ல வராங்க, ஆனா கமோரா அங்க வந்ததால சொல்லல. அடுத்து மேண்டிஸ் கார்டியன்ஸ் தங்க போற இடத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. அப்ப கமோரா, நீ டிராக்ஸ்ட என்ன சொல்ல வந்தேன்னு கேக்குறாங்க. ஆனா மேண்டிஸ் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போறாங்க. யாண்டுவன் ராக்கெட்டை செல்ல லாக் பண்ணி வைக்கிறாங்க. அப்பவும் ராக்கெட் விடாம டேசர் ஃபேஸ கலாய்க்கிறாரு. யாண்டு கிரீ பேட்டில் ஸ்லேவா 20 வருஷம் இருந்தாரு. அப்பதான் ஸ்டக்கார் யாண்டுவை காப்பாத்தி ரேவஞ்சர்ஸ்ல அவருக்குன்னு ஒரு இடமும் கொடுத்திருப்பாரு. ரேவஞ்சர்ஸ் அவங்களுக்குன்னு உள்ள கோட் படி தான் வாழணும். ஆனா யாண்டு பணத்தாசையால பல தப்பு பண்ணிட்டாரு. ஸ்டக்காரும் மத்த ரேவஞ்சர் கேப்டன்ஸும் தான் யாண்டுக்கு இருக்கிற ஒரே ஃபேமிலி. கோட பிரேக் பண்ணதால யாண்டுவை வெளில அனுப்பிட்டாங்க. எல்லாத்தையும் நினைச்சு யாண்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்து ராக்கெட் பீட்டர் ஈகோட போயிருக்கிறதா சொல்றாரு. அப்ப யாண்டு, சின்ன இடத்துல எல்லாம் பீட்டர் திருட வசதியா இருப்பான், அதான் நான் ஈகோட்ட பீட்டரை குடுக்கலன்னு சொல்றாரு. அப்புறம் யாண்டு க்ரூட் ஹெல்ப் பண்ணா நம்ம எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்றாரு. க்ரூட் ரேவஞ்சர்ஸ் எல்லாருமே செம்மையா பயமுறுத்திட்டு இருக்காங்க. க்ரூட் மேல சரக்கெல்லாம் ஊத்துறாங்க. க்ரூட் செம்ம அப்செட்டா நடந்து போறாரு. அப்ப யாண்டு க்ரூட்ட கூப்பிட்டு அவரோட புரோட்டோடைப் ஃபின் இருக்கிற இடத்தோட அடையாளத்தை சொல்லி எடுத்துட்டு வர சொல்றாரு. க்ரூட்டும் போது போய் வேற பொருளை எடுத்துட்டு வருது. திருப்பியும் சொல்லி அனுப்புறாங்க, போது வேற ஒரு பொருளை எடுத்துட்டு வருது. திருப்பி க்ரூட் அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கு. க்ரூட் இந்த வாட்டி கரெக்டான டிராவரை ஓபன் பண்ணி தப்பான பொருளை எடுக்குது. அப்ப கிராக்லின் அங்க வந்து ஃபின்னை எடுத்து யாண்டூட்ட கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. கிராக்லின் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. யாண்டு தேர்ட் குவாட்ரன்ட் ரிலீஸ் பண்ணி ரெடியாக சொல்றாரு. ராக்கெட் யாண்டுக்கு புது ஃபின் கண்ட்ரோலரை பிளேஸ் பண்ணிடுது. யாண்டு அவரோட வேட்டைய ஆரம்பிக்கிறாரு. டேசர் ஃபேஸ் யாண்டு ஃபின்னை எடுத்துட்டதை பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. யாண்டு கடகடன அவரோட ஆப்போசிட்ல உள்ள எல்லாரையுமே போட்டு தள்ளுறாரு. ஆரோவால ஷிப்ல உள்ள எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. எல்லாரையும் கொன்னு கும்பிக்கிறாரு. க்ரூட்டே கடுப்புல ஒருத்தனை போட்டு தள்ளுது. யாண்டு செக்யூரிட்டி கேமரா உள்ள ரூம்க்கு வராரு. அங்கிருந்து பார்த்தே எல்லாரையும் வேகமா ஆரோவால போட்டு தள்ளுறாரு. யாண்டு அந்த ஷிப்ல இருந்த எல்லாரையுமே கொன்னுடுறாரு. கடைசியில டேசர் ஃபேஸ் உள்ள இடத்த வெடிக்க வச்சு அவரையுமே கொன்னுடுறாரு. டேசர் ஃபேஸ் சாக போற நேரத்துல சோவரின் பீப்புள்ஸ கான்டாக்ட் பண்ணி யாண்டு ஷிப்போட குவாடினேட்ஸ அனுப்பிடுறாரு. கிராக்லின் ரெடி பண்ண தேர்ட் குவாட்ரன்ட் வழியா மத்த எல்லாருமே கிளம்புறாங்க. ராக்கெட் ஈகோ பிளானட்டை கிளிக் பண்ணி ஸ்பேஸ் ஜெம் கமாண்டை கொடுத்துடுறாரு. 50 ஜெம்ஸ பாடி தாங்குறதே கஷ்டம். ஈகோஸ் பிளானட்டுக்கு போக கிட்டத்தட்ட 700 ஜெம்ஸ பண்ணணுமா? எல்லாரோட பாடியும் கலங்க ஆரம்பிக்குது. கமோரா ராக்கெட்டை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. பீட்டர் கமோராவை டான்ஸ் ஆட கூப்பிடுறாரு. கமோராவும் டான்ஸ் ஆடுறாங்க. பீட்டர் அவங்கக்குள்ள உள்ள லவ் பத்தி கேக்குறாரு. ஆனா கமோரா அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் கமோரா இந்த இடத்துல ஏதோ சரியில்லைன்னு சொல்ல பீட்டர் அவங்க அப்பா பத்தி தப்பா சொல்லாதன்னு சொல்ல ரெண்டு பேருக்குள்ளயுமே சண்டை பெருசாகுது. பீட்டர் எனக்கு இப்ப அதிக பவர் கிடைச்சதால பொறாம படுறியான்ற மாதிரி எல்லாம் பேசிடுறாரு. அப்புறம் கமோராவும் சண்டை போட்டுட்டு கிளம்புறாங்க. கமோரா தனியா உட்காந்து ஃபீல் பண்றாங்க. அப்போ ஒரு ஷிப் நேரா கமோராவை நோக்கி வருது. கமோராவை ஷூட் பண்ண அவங்களும் ஓடுறாங்க. அந்த ஷிப்ல நெபுலா இருந்து அட்டாக் பண்றாங்க. கமோரா அங்கிருந்து ஓடி பக்கத்துல உள்ள கேவுக்குள்ள போறாங்க. நெபுலா அப்பவும் விடல, நேரா அந்த ஷிப்பை கொண்டு வந்து அந்த கேவுக்குள்ள மோதுறாங்க. அந்த ஷிப்பும் டோட்டலா கிராஷ் ஆகிடுது. கமோரா அந்த ஷிப்ல இருந்து விழுந்த கன்னை எடுத்து அந்த ஷிப்பை சுட்டு தள்ளுறாங்க. அப்புறம் கமோரா அந்த ஷிப்ல மாட்டிக்கிட்டு இருந்த நெபுலாவையும் காப்பாத்தி வெளில இழுத்துட்டு வராங்க. நெபுலா கமோரா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நெபுலா கமோராவை குத்த போறாங்க, ஆனா அவங்களால முடியல. நெபுலா உன்னை காம்பாக்ட்ல வின் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் பேசி பேசி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்ப நெபுலா, நீ தான் எப்ப பார்த்தாலும் என்ன வின் பண்ணணும்னு நினைச்சேன், நான் எனக்கு ஒரு சிஸ்டர் வேணும் தான் நினைச்சேன்னு சொல்றாங்க. கமோரா அந்த ஃபீலிங்க புரிஞ்சுக்கிறாங்க. பீட்டர் ஃபீல் பண்ணி படுத்திருக்காரு. அங்க ஈகோ வந்து பேசுறாரு. ஈகோ பீட்டருக்கு பிடிச்ச சாங்ஸ் பத்தி, அதுல அவரோட ஃபேவரட் லைன்ஸ் பத்தி, அதை எப்படி ஈகோ ஃபீல் பண்றாருன்றத பத்தி எல்லாம் பேசுறாரு. அடுத்து ஈகோ இந்த பிளானட் இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே இம்மோர்டல்ஸ் சொல்றாரு. பீட்டர் அவருக்குள்ள உள்ள லைட்டை வச்சு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பண்ண போறோன்னு சொல்றாரு. அப்புறம் ஈகோ பீட்டரை கூப்பிட்டு போக அதை பார்த்த மேண்டிஸ் உடனே டிராக்ஸ போய் எழுப்பி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈகோ நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் போது இம்மோர்டலா இருந்தா கூட போர் அடிக்காதுன்னு சொல்றாரு. ஈகோ பீட்டர்கிட்ட முன்னாடி
சில விஷயங்களை சொல்லல. ஈகோ மற்ற பிளானட்டுக்கு போனாலும் தொடர்ந்து அவரால் அங்கே இருக்க முடியல. ஈகோ பீட்டரை தொட்டதும் அவருக்கு பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதே நேரம் கமோரா எக்கச்சக்க எலும்புகள்லாம் குவிஞ்சு கிடக்கிற குவியலை ஒரு இடத்துல பார்க்குறாங்க. ராக்கெட்டோட ஷிப் ஸ்பேஸ் ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கும்போது நடுவில் பல வாட்சஸை கூட காட்டுறாங்க. கஷ்டப்பட்டு ஈகோஸ் பிளானட்டுக்கு வந்து சேர்றாங்க. யாண்டு செம கோவத்தோட ராக்கெட்டை, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுறன்னு எனக்கு தெரியும், தேவையில்லாத பேட்டரிஸை திருடுற, பல விஷயங்களை அந்த மாதிரி பண்ணுற, நானும் உன்ன மாதிரி தான், உனக்குள்ளே உள்ள கஷ்டத்தை மறைக்க இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அடுத்து ராக்கெட்டும் யாண்டுவும் பிளானட்டோட சண்டைக்கு ரெடி ஆகுறாங்க. கமோரா கோவத்தோட வந்து மேண்டிஸோட கழுத்தை பிடிக்கிறாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது SK டாடா. பாய் பாய்.